வணக்கம் டாக்டர் அம்மா. அந்த ஆள் ஏன் அங்க நிக்கிறாரு? எந்த ஆளுமா? அதா நீங்களே போய் பாருங்க. நல்லா வாட்ட சாட்டமா தோரே ஆட்ட இருக்கானே, யார் அந்த பையன்? அந்த வக்கீல். யார் ராஜாவை சொல்றியா? நான் தான் வக்கீலோட வரேன்னு போன் பண்ணி சொல்லிருந்தேன், அதுக்குள்ள மறந்துட்டியா? நல்ல வக்கீலோட வருவீங்கன்னு நினைச்சேன். இந்த ஆளே அண்ணாவோட கேஸ வாதம் எடுத்து கூட்டிட்டு வந்தீங்க. அபோர்ஷன் ப்ராஸ்டியூஷன் கேஸ் மட்டும் ஆர்கியூ பண்றவருக்கு மாட கேஸ பத்தி என்ன தெரியும்? ஏ மா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன விவரம் நடத்தணுமா பேசுற? ராஜாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தெரியல. அவன் எவ்வளவு பெரிய வக்கீல் தெரியுமா? அவங்க ஒரு கேஸ் எடுத்து ஆர்கியூ பண்ணானா, எதிர்கட்சி வக்கீல் எல்லாம் லைப்ரரிக்கு ஓடுவானுங்க புஸ்தகத்தை ரெஃபர் பண்றதுக்கு. அங்க போனா அவங்களுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே உட்கார்ந்திருப்பாரு. அவரே புத்தகத்தை புரட்டினாதான் இவன் ஆர்குமெண்ட்க்கு தீர்ப்பு சொல்ல முடியும். ஏமா, இந்த ஆள் தானே நம்ம இந்திரா காந்தி கொலைகேஸ் நடத்தினது. சுந்தரம், நமக்கு வாழ்க்கையில எல்லாமே நல்லா அமைஞ்சது மாமியார தவிர. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ப்ளீஸ், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏமா, நான் ராஜாவை எவ்வளவு கெஞ்சி கன்வின்ஸ் பண்றது தெரியுமா? இந்த கேஸ் எடுத்துக்கணும்னு. ரெண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு வேணா அவர் பெருசா இருக்கலாம், ஆனா அந்த ஆள் இந்த கேஸ வாதாடினா கேஸ் நிச்சயமா தோத்துதான் போகும். நீ எதை வச்சு அவனை பத்தி இப்படி கண்ணாபின்னான்னு பேசுற? இனிமே ஒரு வார்த்தை நீ அவனை பத்தி அனாவசியமா பேசினாலும் அப்புறம் ஐ ஹேவ் டு வாக் அவுட் ஆஃப் திஸ் கேஸ். தம்பி, நீங்க சொல்லுங்க, சுந்தரனுக்கும் எனக்கும் உள்ள உறவு, வெறும் கட்சிக்காரனுக்கும் வக்கீலுக்கும் உள்ள உறவா? நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்குது பாரு. நான் உறுதியா சொல்றேன், இந்த நிலைமையில சுந்தரன் காப்பாத்தணும்னா அது இந்த ராஜா வளர்த்த முடியும். ஏமா, உன்னுடைய அகங்காரத்தினால் நீ அவனை வேணான்னு சொல்லிட்டேன்னா நீ சொன்னாலும் எனக்கு இது நல்ல பாராட்டில்லை சேகர். என்ன பத்தி புகழ்ந்து பேசி பேசி அந்த அம்மா களைச்சு போயிட்டாங்களா? குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய பெரிய கடமைப்பா. பிளீஸ், நீ தான் இந்த கேஸ் எடுத்து நடத்தணும். சாரி சேகர், நீ ஃப்ரெண்ட் தான், அதுக்காக மான மரியாதை விட்டுட்டு கேஸ் நடத்த நான் தயாரா? சரி, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு கிடையாதியா? சொல்லு, உன் கால பிடிக்கணுமா சொல்ல, நான் பிடிக்க தயார். நீ எதுக்குடா பிடிக்கணும்? யாருக்கு தேவையோ அவங்க வந்து பிடிக்கட்டும். நான் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கேன். ராஜா, நாம் ஐம் சாரி, ஏதோ ஒரு வேகத்துல உங்களை பத்தி என்னென்னமோ பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இந்த கேஸ நடத்தினாதான் பெரிய அண்ணாவுக்கு விடுதலை கிடைக்கும்னு எல்லாரும் நம்புறாங்க. நானும் நம்புறேன். என் பிடிவாதம் எங்க அண்ணாவோட விடுதலைக்கு இடைஞ்சலா வந்துடக்கூடாது. எல்லாத்தையும் விட எங்க அண்ணா தான் எனக்கு முக்கியம். அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த கேஸ முதல்ல சேகர், இந்த கேஸ நீ தான் நடத்தி கொடுக்கணும்னு என்ன வந்து கேட்டான். நான் பிஸியா இருந்ததாலே முடியாதுன்னு சொல்லிட்டு எதிர்பாராமத்தான் நீ சுந்தரத்தோட சிஸ்டர்னு எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் சேகர்கிட்ட போய் நானே இந்த கேஸ் நடத்துறேன்னு சொன்னேன். என்னோட மனசு மாறினதுக்கு என்ன காரணம்னு அவங்கிட்ட சொல்லல. அந்த காரணத்தை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. யூ மீன் இந்த கேஸ் நான் எடுத்துக்கிறேன். தேங்க் யூ. தேங்க்ஸ் ராஜா. தேங்க்ஸ் ரா. தெரிஞ்சோ தெரியாமலோ சுந்தரனுடைய இந்த நிலைமைக்கு நான் காரணங்கிற குற்ற உணர்வு என்னை கொண்டுட்டு இருந்ததுப்பா. இப்ப உண்மையிலேயே எனக்கு நிம்மதியா இருக்கு.